வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம ஐந்தாம் வகுப்பு கணிதம் பருவம் ஒன்று வடிவியல்ல கோணங்களுடைய வகைகளை நம்ம பார்க்க போறோம். போன தடவை நம்ம பார்த்தது கோணங்கள், இது கோணங்களுடைய வகைகள். பார்க்கலாமா? ஓகே, இப்ப நம்ம கோணத்தினுடைய வகைகள் பார்க்க போறோம். என்னென்ன வகையான கோணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ஒரு புள்ளி வைக்கிறேன், ஒரு கோடு ஒன்று வரைகிறேன், அது மேல பகைமானி அதை நான் வைக்கிறேன். சரியா 90 டிகிரிக்கு நான் ஒரு கோணம் வரைகிறேன். ஸோ இப்போ இந்த இரண்டு கோடுகளுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து எவ்வளவு, இப்போ இந்த இரண்டு கோடுகளுக்கும் இடைப்பட்ட கோணம் வந்து எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா சரியா வந்து 90 டிகிரி இருக்கு. அப்ப சரியா 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செங்கோணம். சரியா 90 டிகிரி, ஓகேவா? இந்த பாருங்க, இந்த கோடு வந்து சரியா 0ல இருக்கணும், இந்த கோடு வந்து சரியா 90 டிகிரியில இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செங்கோணம். இது இது என்ன, இது என்ன கோணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்ன கோணம், சரியாக 90 டிகிரி இருக்கு, அப்போ அது செங்கோணம். ஓகே, நெக்ஸ்ட் இப்ப அதே மாதிரி நான் ஒரு கோடை நான் வரைஞ்சுக்கிறேன், பகைமானிக்கிறேன். இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா 90 டிகிரி விட குறைவா, அது என்ன வேணாலும் இருக்கலாம், 80 இருக்கலாம், 70 இருக்கலாம், 60 இருக்கலாம், 50, 40, 30, 20, 10. ஆனா 90 டிகிரி விட கம்மியா இருக்கணும், 0 விட அதிகமா இருக்கணும். நம்ம ஒன்று மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்களன்னா இப்போ 50 டிகிரி இருக்கு, இது 0 விட அதிகம், ஆனால் 90 விட குறைவு. அப்போ குறைவாக இருக்கு அப்படின்னா அது என்ன கோணம், குறுங்கோணம். அது என்ன கோணம், குறுங்கோணம். குறுங்கோணம்னா 0 டிகிரி விட அதிகமாக இருக்கும், 90 டிகிரி விட குறைவாக இருக்கும், அதுக்கு பேர் வந்துட்டு குறுங்கோணம். குறுங்கோணம், ஓகேங்களா? அடுத்தது இப்போ முதல்ல நான் அதே மாதிரி ஒரு கோடு வரைஞ்சிக்கிறேன். இப்போ 90 டிகிரி விட அதிகமாக போட போகிறேன், 90 டிகிரி விட அதிகமாக. இப்போ 0 டிகிரியில் 0லேருந்து நம்ம பார்க்குறோம், 90 டிகிரி விட அதிகமாக இருக்குது, ஆனால் இந்த 180 விட குறைவாக இருக்குது. 90 டிகிரி விட அதிகமாக இருக்குது, ஆனால் 180 விட குறைவாக இருக்குது. அப்போ அதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா விரிகோணம். அதுக்கு பேர் வந்துட்டு விரிகோணம். 90 டிகிரி விட அதிகமாக இருக்கணும், 180 டிகிரி விட குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து விரிகோணம். பாருங்க, இந்த கோணத்துக்கு பேர் விரிகோணம். இப்போ ஒரு கோடு நான் போடுறேன், அதில் சரியாக வந்து 180 டிகிரிக்கு போடுறேன். பார்த்தீங்களன்னா இந்த கோணம் வந்து எவ்வளோ என்ன அப்படின்னா இதனுடைய பெயர் வந்து நேர்கோணம். இதுக்கு பேர் வந்துட்டு நேர்கோணம். இப்போ சரியாக 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு நேர்கோணம். ஓகேவா? சரி, இப்போ செங்கோணம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இரண்டு செங்கோணம். இந்த இரண்டு செங்கோணமும் ஒன்றிணைந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்கோணம். பாருங்க, 90 90 ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிட்டா நமக்கு கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 180. அப்ப இரண்டு செங்கோணங்களை ஒன்று இணைத்தா நமக்கு கிடைக்கக்கூடியது நேர்கோணம். இது வரைக்கும் நம்ம என்னென்ன கோணங்கள் நம்ம பார்த்தோம், சரியா 90 டிகிரி இருந்தா செங்கோணம், 0 டிகிரி விட அதிகமா இருந்து 90 டிகிரி விட குறைவா இருந்ததுன்னா குறுங்கோணம், அடுத்து 90 டிகிரி விட அதிகமா இருந்து 180 டிகிரி விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது விரிகோணம், சரியா 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா அது நேர்கோணம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஆக மொத்தத்தில் செங்கோணம், குறுங்கோணம், விரிகோணம், நேர்கோணம் அப்படிங்கிறத
நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப கீழ்கண்ட கோணங்களை வகைப்படுத்துக. 30 டிகிரி, அப்ப இது 90 விட குறைவா இருக்கு, அப்ப குறுங்கோணம். 45 டிகிரி, அதுவும் 90 விட குறைவு, குறுங்கோணம். 60, அதுவும் 90 டிகிரி விட குறைவு, அதனால குறுங்கோணம். செங்கோணம் 90 டிகிரி பார்த்தீங்கன்னா சரியா 90 டிகிரி இல்லை, அது செங்கோணம். 100 டிகிரி விட அதிகம், அதனால விரிகோணம். 170, 90 டிகிரி விட அதிகம், அதனால அதுவும் விரிகோணம். 75 என்பது 90 டிகிரி விட குறைவு, அப்போ அது குறுங்கோணம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ரொம்ப எளிமையா இந்த கோணங்களை வந்து எப்படி வகைப்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த படங்களை வந்து கவனிச்சு இதுல கோணங்களுடைய பெயர்களை வந்துட்டு நீங்க எழுதணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு, என்ன செய்யறது? பார்க்கும்போதே நமக்கு வந்து தெரியல. அப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, ஒரு பாகை மானி வைக்கலாம். கீழே இருக்கக்கூடிய கோடு வந்து சரியா பூஜ்ஜியத்திலையும் வச்சுட்டு நீங்க பார்க்கணும். அப்ப 90 டிகிரி விட குறைவா இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு குறுங்கோணம் இல்லையா? ஓகே, இப்ப அடுத்ததுக்கு நான் அதே பாகைமானியை வைக்கிறேன். சரியா 90 டிகிரியில இருக்கு. ஒன்னு இந்த பூஜ்ஜியத்துல வைக்கலாம், இல்லைன்னா அந்த வெளியில இருக்கிற இந்த பூஜ்ஜியத்தை வைக்கலாம். நமக்கு என்ன டிகிரி கிடைக்குது? சரியா 90. அப்பன்னா இது என்ன கோணம்? செங்கோணம். இப்ப 90 டிகிரியை விட குறைவான கோணம் எது? குறைவான கோணம் எது? யோசிச்சு எழுதுங்க. 90 டிகிரிக்கு அதிகமான கோணம், 90 டிகிரியை விட அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கோணத்துக்கு பெயர் என்ன? இரு செங்கோணங்களை இணைக்கும் போது நமக்கு என்ன கோணம் உருவாகிறது? இரண்டு செங்கோணங்களை நம்ம இணைச்சு பார்த்தோம் இல்லையா, இணைச்சு பார்க்கும் போது நமக்கு என்ன கோணம் கிடைக்குது? எஸ், நீங்க யோசிச்சு எழுதணும். ஆங்கிள் ஏபிசியில் எது விரிகோணம்? இதுல ஆங்கிள் ஏ வந்து விரிகோணமா, இல்ல ஆங்கிள் பி வந்து விரிகோணமா, இல்ல ஆங்கிள் சி வந்து விரிகோணமா? உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இதெல்லாம் குறுகி இருக்கு, ஆனா இது மட்டும்தான் விரிஞ்சு இருக்கு. அப்ப எது வந்து விரிகோணம்? கடிகாரம் முன் 3:20 காட்டினால் அது என்ன கோணம்? ஒரு கடிகாரம் வரைஞ்சுக்கோங்க, அதுல 3:20 வந்து டைமை வந்து நீங்க குறிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பாகைமானிய வச்சு நீங்க பாருங்க, ஒரு முள்ளு வந்து பூஜ்ஜியத்திலையும் இன்னொரு முள்ளு எங்க இருக்குங்கிறத நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே அது என்ன கோணம்ங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கீழ்கண்ட எழுத்துக்களில் எது செங்கோணம்? எது செங்கோணம்? கரெக்டா 90 டிகிரியில இருக்கக்கூடிய கோணம் எது? எது? எல்லா கேவா இசட்டா என்ன? அப்ப நீங்க இதுல ஒவ்வொன்றத்துலயும் நீங்க வச்சு பார்த்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா எது சரியா 90 டிகிரியில இருக்குங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிடும், அது வந்து செங்கோணம் அப்படிங்கிறத நீங்க மார்க் பண்ணிடலாம். ஓகே, செங்கோணத்தை வட்டமிடுக. இதுல எது வந்து செங்கோணம்? இந்த நான்கு கோணங்களை கொடுத்துருக்காங்க, இதுல வந்து எது செங்கோணம்ங்கிறத வட்டம் போடணும். கீழ்கண்ட படம் எந்த கோணத்தை காட்டுகிறது? இந்த கோணம் வந்து எந்த படத்தை காட்டுது? நகவெட்டியை பயன்படுத்தும் போது என்ன கோணம் உருவாகுது? இப்ப இதுதான் நகவெட்டி, இதை நமக்கு பயன்படுத்தும் போது என்ன கோணம் உருவாகுது அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பார்த்து எழுதணும். சமையல் அறையில் இடுக்கியால் பாத்திரங்களை தூக்கும் போது என்ன கோணம் உருவாகுது? இதுதான் வந்து இடுக்கி. இந்த இடுக்கியை பயன்படுத்தும் போது என்ன கோணம் உருவாகுது? விரிகோணமா, இல்ல குறுங்கோணமா, இல்ல செங்கோணமா அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு எழுதணும். இது கீழ்கண்ட கோணங்களை வகைப்படுத்துக. இதுல என்னென்ன கோணங்கள்? இது குறுங்கோணமா, செங்கோணமா, விரிகோணமா அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு வகைப்படுத்தணும். பின்வரும் படங்களை கவனித்து கோணங்களின் பெயர்களை பெட்டிகளில் எழுதவும். பாகை மானிய பயன்படுத்தி இதில் உள்ள கோணங்களை நீங்க கண்டுபிடிச்சி எழுதணும். இதுதான் உங்களுக்கான வீட்டுப்பாடம்.